ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோன்னா 8051 பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அது போக எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், கெயில் மைக்ரோவிஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் எல்இடி எப்படி வந்து ஒரு போர்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிபிஓ போர்ட்டை கான்ஃபிகர் பண்ணி எல்இடியை எப்படி ஆன் அண்ட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், லைக் வாங்க வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஒரு எல்இடி எப்படி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கவங்க இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது போக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப நான் போடுற வீடியோக்குள்ள உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 8051 உள்ள எப்படி ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணலாம். ஸோ எல்இடி அப்படிங்கிறது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ், ஒரு டிஸ்பிளேயிங் டிவைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு அவுட்புட் டிவைஸ்னு சொல்லலாம். ஒரு அவுட்புட் டிவைஸை எப்படி ஒரு 8051 கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இங்கே 8051 முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து இதோட ஜிபிஓ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ட் டிரைவர் சர்க்யூட். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8051 4 போர்ட் இருக்குது, போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3. ஸோ இந்த 4 போர்ட்டில் நீங்கள் எந்த ஒரு இன்புட் டிவைஸ்க்கோ இல்லை எந்த ஒரு அவுட்புட் டிவைஸ்க்கோ கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபீசிபிலிட்டியோடு இருக்கிறது தான் இந்த 8051, ரைட். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த போர்ட்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் பார்க்குறேன். போர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, உங்களோட நம்ம டேட்டா ஷீட்டில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போர்ட் 0, ஓகேங்களா. ஸோ போர்ட் 0 இஸ் அன் 8-bit ஓப்பன் ட்ரைன் பை டைரக்ஷனல் இன்புட் அவுட் போர்ட். பை டைரக்ஷனாக இன்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், டூ வே கம்யூனிகேஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் இது. வந்து இந்த போர்ட் 0 தான் என்னவாக இருக்குது அப்படின்னா அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற அடிஷ்னல் ஹார்ட்வேரோட இல்லை மெமரியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ண முடிச்சுட்டு இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அது நான் வந்து இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ண முடிச்சு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, மற்ற எல்லா போர்ட்லேயுமே இன்டர்னல் புல்லப்ஸ் இருக்கும், இந்த போர்ட்டில் மட்டும் இன்டர்னல் புல்லப்ஸ் இருக்காது. இன்டர்னல் புல்லப்ஸுங்கிறது ஒன் திங், பட் ஒரு ரெசிஸ்டராக பவரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் மட்டும் இந்த போர்ட் 0 இருக்காது, ஏன்னா இது வந்து அட்ரஸ் அண்ட் இது வந்து டேட்டா லைன்ஸை அட்ரஸ் மல்டிப்ளெக்ஸ் பண்ணியிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா AD0லேருந்து AD7 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டேட்டா லைன்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க, இதுதான் அட்ரஸ் லைன்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அடிஷ்னலாக அட்ரஸ் லைன்ஸ் வந்து இங்கே A8 to A15 வந்து போர்ட் 2 யூஸ் ஆகிருக்கும், பட் இந்த போர்ட் மட்டும்தான் டேட்டா லைனாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து இன்புட் புல்லப் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து எப்போவும் நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ண முடிச்சா ப்ராப்ளம் வரும், அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ண முடிச்சா ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா. ஸோ நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இனிஷியலாக இது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் கான்ஃபிகரேஷன் ரெண்டில் எது வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த கான்ஃபிகரேஷனாக முதல்ல நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது வந்து இன்புட்டாகவோ இல்லை அவுட்புட்டாகவோ கான்ஃபிகர் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இல்லை போர்ட் 1 கான்ஃபிகரேஷனில் போட்டுக்கோங்க. வென் 1 ஆர் ரிட்டன் டு போர்ட் 1, தே ஆர் புல்ட் ஹை பை தி இன்டர்னல் புல்லப்ஸ் அண்ட் கேன் பி யூஸ்ட் அஸ் இன்புட், ஓகேவா. ஸோ இந்த போர்ட் பின்க்கு வந்து நீங்கள் 1 அப்படின்னு ரைட் பண்ணிங்கன்னா அது இன்புட்டாக கான்ஃபிகர் ஆகும், அது 0 ரைட் பண்ணால் அவுட்புட்டாக கான்ஃபிகர் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா, ரைட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமில் நம்ம ரன் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து கெயில் சாஃப்ட்வேர் போகணும், கெயில் மைக்ரோவிஷனில் நம்ம வந்து ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ எப்படி க்ரியேட் பண்ணணும் ப்ரோக்ராம், அதில் எப்படி டைப் பண்ணணும் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே பிஜிஎஸ் வீடியோவில் நான் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி போய் இருக்கிறவங்க போய் பார்த்துக்கிங்க, இல்லைடா ஐ ஜஸ்ட் க்ரியேட்டிங் நியூ ஒன், புதுசாக க்ரியேட் பண்ணுறேன், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு போகணும். இந்த ப்ராஜெக்டில் போய்ட்டு நியூ மைக்ரோவிஷன் ப்ராஜெக்ட் இதை செலக்ட் பண்ணணும், ஓகே. ஸோ இந்த நியூ மைக்ரோவிஷன் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும், இதை வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் வச்சு கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து 8051 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது உள்ளக்க நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னா EX02 அப்படின்னு நான் போடுறேன், போட்டுட்டு எல்இடி ப்ரோக்ராம் அப்படின்னு போடுறேன், எல்இடின்னு எல்இடின்னு ஒரு நேம் வச்சு கொடுக்குறேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இது உள்ளே போய் தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும், இது உள்ளே தான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும். அதே ஃபோல்டர் நேம் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்பிரிமெண்ட் 2 எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு அதே நேம் நான் இதில் கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த வேறு நேம் வேணாலும் கொடுத்துருங்க, நான் ஜஸ்ட் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக அதே நேம் நான் கொடுக்குறேன், ஓகே. ஸோ எல்இடி கொடுக்கும்போதுல இது வந்து பழைய ப்ராஜெக்ட் இருந்ததுனால அது ஓப்பன் ஆகுது, ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் பேக்ஸ் ஆப்ஷன்னா இல்லை லெக்சி இப்போ சாஃப்ட்வேர் பேக்ஸ் கிரியேட் பண்ணிங்க, அதில் போய்ட்டு
89S52 இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிற சிப்ஸு 8 89S52. இந்த சிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆட் ப்ராஜெக்ட் ஃபைல்னு கேட்கும், காப்பி எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 8051 பேசிக் ரிஜிஸ்டர்ஸ் லெவல் கோடிங் வந்து இதில் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களோட ப்ராஜெக்ட் நேம், நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் நேம் வந்துடுது, அதாவது டார்கெட் 1 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வரும். இந்த ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது உள்ள சோர்ஸ் குரூப் அப்படின்னு இருக்கும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் டாட் A51 அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும். காப்பி பண்ணிச்சான்னு கேட்டிங்களா, ஸோ அந்த காப்பி பண்ண ஃபைல் வந்து இதில் ஆட் ஆகிடும். ரைட், ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து மெயின் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம், மெயின் ஃபைல் க்ரியேட் பண்ணால் தான் அதில் கோட் பண்ண முடியும். ஸோ மெயின் டாட் சி க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த சோர்ஸ் குரூப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ ஐட்டம் டு தி குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா C++ ASM அசம்பிளி லாங்குவேஜ், ஸோ நீங்கள் எதில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ நம்ம சி, நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு சி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சி யூஸ் பண்ணிவிட்டு மெயின் டாட் சி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நேம்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருங்க. ஸோ மெயின் கொடுத்தோம்னா எப்போவுமே இந்த மெயின் ஃபைல் தான் ஃபஸ்ட் க்ரியேட் ஆகும். மல்டிபிள் சி ஃபைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் மெயின் டாட் சி க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ செகண்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா இந்த டார்கெட் அப்படிங்கிற ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஃபார் டார்கெட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நம்மளோட பிஸ்டல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு மைக்ரோகண்ட்ரோலருக்கு ஒரு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம், அதுதான் அதோட ஹார்ட் பீட் மாதிரி. ஸோ நான் இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு ஃபுல்லாகவே 12 MHz யூஸ் பண்ணுறோம். ஸோ 12 யூஸ் பண்ணுறோம். இனிஷியலாக 11.0952 யூஸ் பண்ணுவாங்க, எப்போவுமே 8.05 யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃப்ரீக்வன்சி. பட் உங்கள் ப்ரோக்ராமுக்கு நம்ம சிமுலேஷனில் தானே பண்ணுறோம், ஹார்ட்வேரில் பண்ணல. ஸோ நான் வந்து 12 MHz யூஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் செகண்ட் திங், இந்த அவுட்புட் டேபில் போயிட்டு ஹெக்ஸ் க்ரியேட் ஹெக்ஸ் ஃபைல் கிளிக் பண்ணால் தான் நம்மளால் ப்ரோடியஸில் அவுட்புட் பார்க்க முடியும். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரைட், ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அது எல்லாமே ஓகே ஆயிரும். ஸோ இங்கே நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்போவுமே 8051 ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம ஒரு ஹெட்டர் இன்க்ளூட் பண்ணோம், அது வந்து ஹேஷ் இன்க்ளூட் REG51.h, இதுதான் வந்து ஹெட்டர் ஃபைல். இந்த ஹெட்டர் ஃபைல் நம்ம எப்போவுமே ஆட் பண்ணணும் 8051 ப்ரோக்ராமிங்க்கு. ரைட், ஸோ அதுக்கப்புறம் void main அப்படின்னு கொடுத்துங்க. void main, void mainங்கிறது எப்போதுமே இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு கால் ஆகும். ரைட், ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டா ஷீட் பார்ப்போம். டேட்டா ஷீட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து போர்ட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டை 0 யூஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட்டாக கான்ஃபிகர் ஆகும், 1 யூஸ் பண்ணிங்கன்னா இன்புட்டாக கான்ஃபிகர் ஆகும். ரைட், ஸோ இங்கே வந்து போர்ட்டை நீங்கள் வந்து போர்ட் ஃபுல் 8-bit போர்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு போர்ட்டுக்கும் 8 pin இருக்கும், ஒவ்வொரு போர்ட்டுக்கும் 8 pin இருக்கும், அதோட போர்ட் டிரைவர்ஸ் இது. அந்த போர்ட்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு லேட்ச் இருக்கும். இந்த லேட்ச்சுங்கிறது தான் நம்ம இந்த லேட்ச்சில் தான் நம்ம வந்து நம்ம ரிஜிஸ்டரில் லோட் பண்ணுற வேல்யூ வந்து இந்த லேட்ச்க்கு போயிட்டு அதுலேருந்து டிரைவர்ஸ்க்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அது மூவ் ஆகும். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஈதர் நீங்கள் 8 pin கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பின்னாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இண்டிவிஜுவல் பின்னாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மொத்த போர்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோடியஸ் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோடியஸில் ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னா இல்லை 8952 யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டர் எல்லாமே 200 ஓம்ஸாக செட் பண்ணும், அப்போ தான் எல்இடி க்ளோ ஆகும். அதேமாதிரி எல்இடிஸ் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ப்ரோடியஸில் இந்த பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் 89S52 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி இதில் வந்து 89C52 தான் வரும். 89C52 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 89C52 8051 இருக்குது. ரைட், ஸோ இதில் வந்து பஸ் இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம இது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இங்கே வந்து மெனுவில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மெனுவில் இது வந்து ஆட் ஆயிரும். ரைட், ஸோ செகண்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணும். ரெசிஸ்டருக்கும் அதே மாதிரி பி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஆர்இஎஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டர் அப்படின்னு வரும். ஆர்இஎஸ் இந்த ரெசிஸ்டரை செலக்ட் பண்ணும், இல்லை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட் ஆயிரும், உங்கள் இந்த மெனுவில் ஆட் ஆயிரும். ஓகே, மூணாவது வந்து நமக்கு என்ன தேவைன்னா எல்இடி. ஸோ எல்இடி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எல்இடி மெனு இருக்கும், அதில் நம்ம வந்து அனிமேட்டட் எல்இடின்னு எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் பை கலர்னு இருக்கும், பை கலருங்கிறது ரெண்டு கலர் இருக்கிறது. ஸோ இது நமக்கு வேணால் நம்ம சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுறோம். இங்கே அனிமேட்டட் கலர்ஸ் ஆரஞ்ச், பிங்க், பர்பிள், ரெட் அப்படின்னு இருக்குது. நான் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிங்க. ரைட், ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே உள்ள இந்த காம்போனண்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மவுஸை எங்கே வச்சு கிளிக் பண்ணாலும் அந்த காம்போனண்ட் உங்கள் மவுஸ் பாயிண்டரில் வந்துடும். ஓகே, ரைட், இந்த மாதிரி ஒவ்வொரு காம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பின்லேருந்து செலக்ட் பண்ணி இந்த பென்சில் ஷேப்பில் வருது பார்த்திங்களா, இதை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் ட்ரா ஆகிடும். ஸோ உங்களுக்கு எங்கே லைன் வேணுமோ அந்த லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டர் 200 ஓம் மாற்றிருக்கேன், அதிலேருந்து ஒரு எல்இடி க்ரீன் எல்இடி, இந்த எல்இடிக்கு அவுட்புட்டில் க்ரௌண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
இந்த கிரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இப்போ நமக்கு வந்து இருக்க செலக்ட் ஆகிருக்க மெனு வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து காம்போனன்ஸ் மோடில் செலக்ட் ஆகிருக்கு, ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் கீழே இங்கே டெர்மினல் மோடுன்னு ஒரு ஐக்கான் இருக்குது, இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா பவர் கிரவுண்டு எல்லாமே வரும். இல்லை ஸோ இதில் கிரவுண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மவுஸ் பாயிண்டில் கிரவுண்ட் பொட்டன்ஷியல் வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்போனன்ஸ் போடுறதுக்கு இங்கே காம்போனன்ட் மோட், பவர் அண்ட் டெர்மினல் வர்றதுக்கு இங்கே டெர்மினல் மோட், ரைட். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஒரு 8051 வித் சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எல்லா போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன், சிங்கிள் எல்இடினாலும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சிங்கிள் எல்இடி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம மொத்த போர்ட் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ரைட். இப்போ சிங்கிள் எல்இடி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கையில் இந்த ஃபஸ்ட்டு ஒன் சிங்கிள் எல்இடிக்கு வந்து நம்ம அந்த சிங்கிள் பின் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணணும். சிங்கிள் பின் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இங்கே எஸ் பிட் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். எஸ் பிட் அப்படிங்கிறது செட் பிட். ஓகே, ஸோ எஸ் பிட், இந்த எஸ் பிட்டுக்கு அந்த பின்னுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் என்ன பின் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பின்னுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ரைட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்இடி ஒன் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன், ஆர் எல்இடி அப்படின்னு ஒரு சிம்பிள் நேம் கொடுப்போம். ஈக்குவல் டு அந்த போர்ட் பின், எந்த போர்ட் பின்னோ, கேபிட்டல் பி யூஸ் பண்ணால் தான் போர்ட் ஸ்பெசிஃபை ஆகும், ரைட். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, போர்ட் ஜீரோவில் தான் எல்லா எல்இடியும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போர்ட் ஜீரோவில் ஜீரோ பின்னை நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன், ஜீரோவில் ஜீரோ பின் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ போர்ட் ஜீரோவில் போர்ட் ஜீரோ அந்த டாட் ஜீரோ, அதாவது போர்ட் ஜீரோத்தில் ஜீரோ பின் யூஸ் பண்ணுறதுக்குள்ள பவர் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்ணும், ஆஃப் ஜீரோ, ரைட். ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பின்னுக்கு பதிலாக எல்இடி அப்படிங்கிற நேம் வந்து கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ செட் பிட், இந்த பர்டிகுலர் பிட்டை செட் பண்ணுறதுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இந்த செட் பிட்டுங்கிறது வந்து இந்த போர்ட் பின்னுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இப்படி பண்ணால் இந்த எல்இடி வந்து இந்த பின்னை வந்து நம்ம வந்து ஒரு எல்இடி அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணி ரைட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து அந்த எல்இடியை ஆன் பண்ண போகிறேன். ஸோ எல்இடி ஆன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்போதுமே ஒரு எம்படட் ப்ரோக்ராமிங்கிலோ, எப்போதுமே ஒரு மைக்ரோகண்ட்ரோல் ப்ரோக்ராமிங்கில் வைல் ஒன் அப்படிங்கிற ஒரு லூப் யூஸ் பண்ணும். இந்த வைல் ஒன் லூப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஃபினிட்டி லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது தான் இன்ஃபினிட்டி லூப். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக இது வந்து அவுட்புட்டாக கன்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இது அவுட்புட் அப்படின்னு செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ இன்சைட் த வைல் ஒன் லூப், இந்த வைல் ஒன் லூப்பில் எல்இடி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பின்னில் லாஜிக்கல் ஒன் அவுட்புட்டாக கொடுக்கும், ரைட். ஸோ அந்த பின்ல லாஜிக்கல் ஒன் அவுட்புட் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் எல்இடி வந்து ஆன் ஆகும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா, ஆனோட் கேத்தோடு, எல்இடியோட ஆனோட் கேத்தோடு கேத்தோடு வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த லைனில் நான் 5 வோல்ட் கொடுத்தோம்னா அந்த எல்இடி ஆன் ஆகும். இங்கே 5 வோல்ட் கொடுக்கணும்னா இந்த அவுட்புட் பின்னை வந்து நான் லாஜிக்கல் ஹையாக செட் பண்ணணும், அதாவது லாஜிக்கல் ஒன்னாக செட் பண்ணால் இந்த பின்னில் 5 வோல்ட் வரும். 5 வோல்ட் வந்துச்சுன்னா அந்த எல்இடி ஆன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட ஹெடர் யூஸ் பண்ணோம், செகண்ட் சிங்கிள் பிட் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எஸ் பிட் அப்படின்னு இருக்கணும். சிங்கிள் பிட்டுக்கு பதில் சிங்கிள் பிட் எல்இடி ஈக்குவல் டு பி ஜீரோ பவர் ஆஃப் ஜீரோ, அதாவது போர்ட் ஜீரோவில் எத்தனாவது பின் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணும், ரைட். அதுக்கப்புறம் வாய்டு, இது வந்து வாய்ட் மெயின்க்கு உள்ளே தான், வெளியில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாய்ட் மெயின்க்குள்ளே நான் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு வைல் ஒன் லூப் கொடுக்குறேன். இந்த வைல் ஒன் லூப் உள்ளே நம்ம வந்து எல்இடி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ரைட். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை பில்ட் பண்ணணும். ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த இதில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, பில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பில்ட் ஆயிடும். இல்லாட்டி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் போய் பில்ட் டார்கெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த பில்ட் டார்கெட் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பில்ட் ஆகும். ஸோ பில்ட் ஆனவொன்னே நீங்கள் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு எந்த எரரும் இல்லை. இப்போ நீங்கள் இதில் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே எரர் காட்டும், அந்த எரர் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், கிரியேட்டிங் எக்ஸ் ஃபைல் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் தட் எக்ஸ் இஎக்ஸ் 02 எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிருக்கு, எக்ஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இதே இது எரர் இருந்து அப்படின்னா எக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகாது. ஸோ நம்ம வந்து அதை எரர் ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்ப பில்ட் பண்ணும், ரைட். ஸோ இப்போ எக்ஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ் ஃபைலில் என்னோடய ப்ரோட்டியஸ்க்கு நான் லோட் பண்ணணும், ரைட். ஸோ நான் இப்போ ப்ரோட்டியஸ்க்கு வந்துட்டு ப்ரோட்டியஸில் இந்த மைக்ரோகண்ட்ரோலில் வச்சு டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த மைக்ரோகண்ட்ரோலில் ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு வரும். இதில் ஆல்ரெடி நான் பழைய ப்ரோக்ராம் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேனால, இப்போ நான் வந்து இப்போ நம்ம ரன் பண்ண ப்ரோக்ராம் ஃபைல் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஃபைல் லொக்கேஷன் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ண மோஸ்டில் நீங்கள் ஏற்கனவே ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் விண்டோக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா EX02 LED, ரைட். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் 2 LED அப்படிங்கிறது, இதை ஓப்பன் பண்ணணும், ரைட். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது உள்ள ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸ் ஃபைல் இருக்கும், ரைட். ஸோ நீங்கள் அதை ரன் பண்ணால் மட்டும் தான் இங்கே எக்ஸ் ஃபைல் வரும், பில்டு சக்ஸஸ் ஆனால் மட்டும் தான் எக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும், இல்லாட்டா எக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகாது.
ஸோ எப்போவுமே மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஃபைல் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அவுட்புட் வரும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன் லொக்கேஷன் வந்து லோட் ஆயிடும். ஓகே, செகண்டு இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி நீங்கள் 12 Hz நம்ம செட் பண்ணியிருந்தோம் ப்ரோக்ராமில், ஸோ அதே 12 MHz இருக்கான்னு பார்த்துங்க. இருந்தனா மாடிஃபை பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா மாடிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடும். ரைட், ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் இல்லை வந்துருச்சு. ஸோ நான் இதை ப்ளே பண்ணால் இந்த எல்இடி எனக்கு ஆன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே ப்ளே ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், இந்த ப்ளே ஐக்கான் நான் கிளிக் பண்ணோம்னா என்னோடய எல்இடி ஆன் ஆகும். ஓகே சாரி, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக உள்ள கண்டிஷனில் எல்லாமே ஆஃபில் இருக்கிறதுனால இந்த எல்இடி இந்த போர்ட் எல்லாமே எல்இடி எல்லாமே ஆன் ஆகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ண போகிறோம், அப்படின்னா தான் ஆன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமில் போயிட்டு இங்கே நம்ம ஒயில் ஒன்க்கு முன்னாடி எல்இடி ஈக்குவல் டு 0. ஸோ நான் எல்லா எல்இடியும் கனெக்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னால நான் என்ன பண்ணுறேன்னா P0 equal to 0x00 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே ஹார்ட்வேரில் எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாக அது வந்து எல்லாமே ஹையில் இருக்கும், எல்லா போர்ட்டுமே டிஃபால்ட்டாக ஹை ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன் எல்லாமே லோவாக. ஸோ இனிஷியலைஸ் எல்லாமே அவுட்புட்டை இன்ஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி P0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 8 பின்னுமே வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம் டேரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா 0x00 அப்படின்னா இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஓகே, ஸோ ஒரு ஜீரோவை வந்து 0000, இன்னொரு ஜீரோ வந்து 000, 4 0s எடுத்துக்கோங்க, மொத்தம் 8 bit வந்துடும். ஸோ 8 bit எனேபிள் ஆகி எல்லாமே ஆஃப் ஆகிடும். ரைட், ஸோ இப்போ திரும்ப ஒரு தடவை நான் ரன் பண்ணுறேன், இதை பில்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுனால திரும்ப பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணிவிட்டு அகெயின் ப்ரோட்டியஸில் போயிட்டு இப்போ திரும்ப நாங்கள் ரன் பண்ணுவேன். பாருங்கள் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது சரிங்களா. ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் நான் வந்து டிஃபால்ட்டாக 0 செட் பண்ணியிருக்கேன், அதாவது அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இனிஷியலைஸாக எல்லாமே ஹையில் இருக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து போர்ட் 2, இது போர்ட் 3, போர்ட் 4 எல்லாம் பாருங்கள் ஹையில் இருக்கும். எல்லாமே ரெட் கலரில் இருந்தால் ஹை, ப்ளூ கலரில் இருந்தால் லோ. ஓகே, லாஜிக்கல் ஹை, லாஜிக்கல் லோ. ரைட், ஸோ டிஃபால்ட்டாக எல்லாமே ஹை இருக்குது. நான் அதை வந்து லோ பண்ணினா தான் என்னால் அந்த எல்இடிஸ் எல்லாமே ஆஃப் பண்ண முடியும், அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே லோ பண்ணிட்டேன், ஆனால் போர்ட் 0.0 மட்டும் நான் ஹை பண்ணதுனால இந்த எல்இடி மட்டும் ஆன் ஆகுது. ஓகே ரைட், ஸோ இதுதான் வந்து ஒரு எல்இடி ஆன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இன் 8051 ஒரு எல்இடி ஆன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே கிளியர் ரைட். ஸோ இது வந்து சிங்கிள் பிட் கான்ஃபிகரேஷன். ஸோ சிங்கிள் பிட்டுக்கு மட்டும் தான் இதை பண்ணியிருக்கேன், இது ஒரு பிட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பிட் மட்டும் பண்ணியிருக்கேன். இதே இந்த எல்இடியை நான் வந்து பிளிங்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த எல்இடியை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் எல்இடி ஆன் பண்ணணும், அதே மாதிரி எல்இடி ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு எல்இடி வந்து 0. ஓகே ரைட், ஸோ எல்இடி ஆன் பண்ணுறதுக்கு 1 அனுப்பணும், இது வந்து எல்இடி ஆன். ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 கொடுக்கணும், எல்இடி ஆஃப். ஸோ இங்கே 0 கொடுக்குறது வந்து அது அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணுறது. ஒயில் ஒன்க்குள்ளே கொடுக்குறது வந்து அதை ரன் பண்ண போகிறது. இனிஷியல் ரன் பண்ணிருக்கும் போதில் ரிப்பீட்டடாக ரன் பண்ண முடிச்சு என்ன வரும். ஸோ இப்போ நான் ஆன் ஆஃப் வந்து ஒயில் லூப்பில் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஆன் ஆகும், ரெண்டாவது ஆஃப் ஆகும், திரும்ப ஆன் ஆகும், திரும்ப ஆஃப் ஆகும். ஓகே, பட் இது என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால நம்மளோட எல்இடி பிளிங்கிங் பார்க்க முடியாது, அதாவது வந்து பிளிங்க் ஆகிறத பார்க்க முடியாது. ஸோ அதை பிளிங்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிலே கொடுக்கணும். டிலே கொடுத்தீங்கன்னா அதாவது ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணணும். இப்போ இதுனா வந்து இமிடியேட்டாக ஆன் அண்ட் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நான் ஒரு டிலே கொடுக்கணும். டிலே கொடுக்குறதுக்கு சி ப்ரோக்ராமிங்கில் ஃபார் லூப் டிலே யூஸ் பண்ணலாம். பட் இந்த கம்பைலர் வந்து ரொம்ப ஓல்டு கம்பைலர் ஃபார் 8051. ஏன்னா இப்போ 8051 யாரும் யூஸ் பண்ணுறதில்லை, அதிகமாக எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரைட், ஸோ நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார் லூப் டிலே எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார், ஓகே ஃபார் போட்டு அன்சைன்ட் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஸோ இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர், நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்குறேன், அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே செமிகோலன் கொடுத்தீங்கன்னா 1000 times கவுண்டர் வரைக்கும் இதிலே தான் வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் கம்பைலரில் இப்படி கொடுக்கலாம், பட் பழைய கம்பைலர் 8051 வந்து ரொம்ப பழைய கம்பைலர் அப்படிங்கிறதுனால நீங்கள் அன்சைன்ட் இன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அன்சைன்ட் இன்ட்டை அப்படியே எடுத்துட்டு ரைட் இந்த ஃபார் லூப்பில் இந்த எக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கான்ஃபிகர் பண்ணணும், அதுதான் அதோட ப்ரொசீஜர். ரைட், ஸோ இங்கே இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து அன்சைன் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு முதலே இனிஷியலைஸ் பண்ணால் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, அன்சைன் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தா தான் நீங்கள் வந்து இதை இனிஷியலைஸ் பண்ண முடியும். ரைட், ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 1000 times வெயிட் ஃபார் 1000 times அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ வெயிட் ஃபார் 1000 cycle. ஸோ சைக்கிள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி சொன்னால, ஸோ அந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு லைன் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி வரும், அந்த ஃப்ரீக்வன்சி இன்டூ 1000 cycles இதில் வரும். ஓகே, ஸோ இதே இதை நான் வந்து திரும்ப ரெண்டாவது வந்து இங்கேயே போடுறேன்,
ஆஃப் டைமுக்கு அப்புறமும் போடுறேன். ஆஃப் டைமுக்கு அப்புறமும் போட்டால் ஸோ இது ஒரு 1000 times, இது ஒரு 1000 times ஃபீட் பண்ணும். ஸோ எல்இடி வந்து 1000 times ஒரு தடவை சேஞ்சஸ் ஆகும், ரைட். ஸோ இப்போ வந்து இதை வந்து திரும்ப நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா, திரும்ப அகைன் நீங்கள் பில்ட் பண்ணீங்கன்னா, ஓகே இதில் எரர் காட்டுது என்னென்னா, ஓகே சிஆர் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இன்ட் டிக்ளரேஷன் வந்து அந்த ஒயில் லூப்புக்குள்ளே இருந்தால் தான் இதுக்குள்ளே செட் ஆகும், வெளியில் கொடுக்க முடிச்சு அந்த எக்ஸ் இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. ஸோ இன்ஷியலாக நான் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்து இந்த ஒயில் லூப்புக்குள்ளேயே நான் யூஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து எரர் இல்லாமல் வந்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்ப அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ நோ எரர், இப்போ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகலாம். நம்ம இது திரும்ப இதில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப வெரிஃபை பண்ணிக்கோங்க அதே எக்ஸ்பைல் இதில் இருக்கான்னு. ஓகேனா ஓகே, தென் இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பிளிங்க் ஆகுது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெட் அண்ட் ப்ளூ பிளிங்க் ஆகுது, பட் இந்த டைம் டிலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியல. ஓகே ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த 1000 times வந்து நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபார்லூப் இந்த ஃபார்லூப்பும் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால நான் வந்து இங்கே ஒரு இன்ட்டு எக்ஸு, இங்கே வந்து இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு செட் பண்ணிட்டுருந்தேன். ஓகே ஸோ இதுக்கு இதுக்கெல்லாம் ஒய் கொடுத்துருவோம், இதுக்கெல்லாம் எக்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் இந்த 1000 கூட கொஞ்சம் இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஸோ 10,000 அப்படின்னு கொடுத்துருவேன். ரேண்டமாக கொடுக்குறேன், இதுக்கான ப்ராசஸ் நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன்னிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் போய் ப்ரோடிஎஸ்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்இடி பிளிங்கிங் ஆகும். ஓகே ரைட். ஸோ இது வந்து சிங்கிள் எல்இடி பிளிங்கிங் ப்ராசஸ். ஓகே ரைட். ஸோ எல்இடி பிளிங்கிங் ஒரு ரேண்டமான டைம் இன்டர்வலில், ஒரு ரேண்டம் டைம் இன்டர்வல், ஸோ ஒவ்வொரு லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு ரேண்டம் டைம் இன்டர்வலில் இப்போ வந்து இது ரன் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், பட் இட் இஸ் டூ மச். நான் கொஞ்சம் 10,000 ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து வேணா கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு 20,000 வைக்குமே. ஓகே 20,000 உங்களுக்கு கொஞ்சம் டைம் வித்தியாசப்படுது. ஓகே ஸோ இதுதான் ஒரு எல்இடி பிளிங்கிங் ப்ரோக்ராம். இது நீங்கள் ஹார்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேரில் அப்லோட் பண்ணி பார்க்கும்போதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், ஸ்டிமுலேஷனுக்கும் ஹார்ட்வொர்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே ரைட். ஸோ இது வந்து சிங்கிள் எல்இடி, ஸோ சிங்கிள் எல்இடி கன்வெர்ஷன் ரைட். ஸோ இதே இது நான் வந்து மொத்த எல்இடி, இந்த எல்லா எல்இடியும் போர்ட் பியில் உள்ள எல்லா எல்இடியும் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே எஸ்பிட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல இது வேண்டாம், ஏன்னா இது சிங்கிள் பிட் கன்வெர்ஷன் தான் வேணும், நம்ம வந்து மொத்த கன்வெர்ஷனுக்கு இது தேவையில்லை. ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக PO=0x00 கொடுத்துருவோம். ஸோ எல்லா 8 பிட்டும் அவுட்புட் கான்ஃபிகரேஷனில் இருக்கும் ரைட். ஸோ இங்கே எல்இடிக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்னா, P0 கேபிட்டல் பி தான் யூஸ் பண்ணும், P0 ஈக்குவல் டு 0xFF அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு பைனரியில் நான் போட்டோம்னா 0 பைனரியில் போட்டோம்னா என்ன வரும்னா 1111 1111, அது அப்படின்னா எல்லா 8 பிட்டும் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே அதே மாதிரி இதில் வந்து கேபிட்டல் பி ஈக்குவல் டு 0x00 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0B00000000. ஸோ 8001 80. ஸோ எல்லா 8 போட்டும் ஆன் ஆகும், எல்லா 8 போட்டும் ஆஃப் ஆகும் ரைட். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை பில் பண்ணுறேன். இதை பில் பண்ணிவிட்டு ப்ரோடியஸில் நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணனா லேட்டஸ்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகும், எல்லா 8 எல்இடியும் அட் த டைமில் ரன் ஆகும். ஓகே ஸோ ஆல் தி 8 எல்இடிஸ் வில் ரன் அட் த சேம் டைம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட், என்டையர் போர்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ், என்டையர் போர்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ரைட். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு எல்இடி பிளிங்கிங். இதில் வந்து நீங்கள் நிறையா வெர்ஷன்ஸ்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்இடி பிளிங்கிங், ரன்னிங் லைட் இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டது வந்து, இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டது வந்து ஒரு சிங்கிள் எல்இடி எப்படி பிளிங்க் பண்ணணும், ஒரு சிங்கிள் எல்இடி எப்படி அவுட்புட் எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும், அதே மாதிரி மொத்த போர்ட் எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.